இதுதாங்க, இதுதான் நீங்க பாக்குற ஸ்கிராம்பிளர். உள்ள இந்த மாடல் நம்மளுக்கு கிளீனா வந்து துரைச்சு கொடுத்துருக்காரு நம்ம தலைவர். ஸோ இதுதான் நம்ம ஓட்டி பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இன்றைக்கி நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தீங்களே, லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நான் என்னென்ன வண்டியெல்லாம் இன்றைக்கி ஓட்டி பார்க்க போகிறேன் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. யாராவது வந்து கேட்டால் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு ஏதாவது ப்ரைஸு கீஸு அப்படிலாம் எதுவும் எந்த எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப நன்றி, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சரி ஓகே, நம்ம பேசிகிட்டே இருக்காமல் திரும்பியும். சரி ஓகே, இந்த வண்டியில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஓட்டி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ரொம்ப நாளாக ரொம்ப வந்து ஹைப்பில் இருந்த வண்டி இது, இந்த ஸ்கிராம்பிளர் மாடல் அப்படிங்கிறது. இதுதான் 360 வியூ, நீங்கள் பார்த்துட்ருக்க 360 வியூ. ஓகே, இந்த எஸ்டி மாடல்ஸ் எல்லா மாடல்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா, இந்த டெயில் லைட்டும் இந்த ரெண்டு இண்டிகேட்டர்ஸுங்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, அவ்வளோ நீட்டாக அதை வந்து இங்கே எப்படி வச்சுருக்காங்கன்னு தெரில, சூப்பராக இருக்குது பார்க்க. இன்னொன்று, நான் இதில் சில உட்காந்து சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்கும்போது நான் பார்த்தேன். ஸோ இது என்ன தான் ஒரு ஸ்கிராம்பிளர் டைப் அப்படின்னா கூட, இந்த சீட் டைப்பை வேறு ஒரு பைக்கில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் என்னமோ டீ கடை பெஞ்சில் உட்காந்துருக்குற மாதிரி அவ்வளோ கம்ஃபர்ட், சுத்தமாக இருக்காது, கேவலமாக இருக்கும். இன்டர்செப்டர், ஓகே சரி ஃபைன் ஓகேங்க. ஸ்டாண்டை தூக்கிட்டு இன்ஜின் ஆன் பண்ணிட்டு ஓகே, ஃபஸ்ட் கியரில் இருக்குது, நியூட்ரலில் போடுவோம். ரொம்ப அமைதியாக இருக்குது வண்டி. எல்லாம் அவங்கவுங்க இஷ்டப்பட்ட அவங்கவுங்க இஷ்ட தெய்வமான கூட சாமியெல்லாம் வேண்டிக்குவாங்க. இந்த சைட் மிரர் கொஞ்சம் என்ன கியரில் இருக்கு, தேர்ட் கியர். இந்த ஹேண்டில் பாரோட ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு கமாண்டிங் பொசிஷன் கொடுக்குது இந்த பைக்குக்கு. ஓகே, ஸோ என்னுடைய கம்ஃபர்ட் இந்த பைக்கை நான் ஓட்டும் போது, சரி நிறைய பேர் நீங்கள் ரிவ்யூ நிறைய ரிவ்யூஸ் நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. மேபி நீங்கள் பார்க்குற கடைசி எஸ்டி ரிவ்யூ இதுவாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, இதில் நான் வந்து என்ன கம்ஃபர்ட், சரி நான் வந்து உங்களை மாதிரி உங்களில் ஒருவன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் கொஞ்சம் ஃப்ராங்காகவே நான் சொல்கிறேன், அதனாலே நம்ம வீடியோஸை நிறையா திட்டுக்கள் விழுது, நிறைய வியூஸ் போக மாட்டேங்குது. ஸோ நான் சொம்படிக்காமல் ஜால்ராலாம் தூக்காமல் டயர் நக்காமல் காலெல்லாம் காலை கழுவி விடாமல் அப்படியே மனசு என்ன தோணுதோ சொல்கிறேன். இந்த பைக் வந்து இதில் என்ன கம்ஃபர்ட் இருக்குது, இதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, இந்த பைக் ஓட்டும் போது என்னென்னா பிரேக் சூப்பராக, இந்த பைக் ஓட்டும் போது என்னென்ன பிரச்சனை எல்லாம் நம்ம ஃபீல் பண்ணுறோம், இது யார் யாருக்கு இந்த பைக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ முதல்ல எல்லாத்துக்கும் முதல்ல நம்ம இந்த பைக்கை ரைட் ரிவ்யூக்கு தந்த ராஜ்கமல் ஜாவா அசோக் நகர் பிரான்ச், இந்த ரிவ்யூக்கு ஏற்பாடு செஞ்ச நம்ம ஜெய்கோபி சார், எல்லாருக்குமே ஒரு தேங்க்ஸ். பார்க்குற உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்பெக்ஸ் எல்லாம் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, ஸ்பெக்ஸை இன்டெப்த்தாக நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா வேறு வீடியோவில் போய் பாருங்கள். நம்மளே போட்டிருக்கோம் அதை, அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். மேலே ஃப்ளாஷ் பண்ணி விடுறேன் பார்ட் ஒன்று, அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வண்டி என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்கிராம்பிளர் டைப். ஓகே, ஸ்கிராம்பிளர் டைப் இந்த சென்ஸ் நீங்கள் வந்து இது ஆன் ரோடு ஆஃப் ரோடு ரெண்டுத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டூவல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிறதால இதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், அதாவது வென் கம்பேர் டூ மாடல்ஸ் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸ்கிராம்பிளருங்கிறதால டூவல் பர்பஸ் அப்படிங்கிறதால வென் கம்பேர் டு ரோட்ஸ்டர் இதில் கொஞ்சம் டிஃப்ரென்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ண சான்சஸ் இருக்குது. வைப்ரேஷன்ஸ் ஓகே, மினிமம் வைப்ரேஷன்ஸ் எங்கே ஃபீல் ஆகுது அப்படின்னா, சரி ஓகே நான் ஃபஸ்ட்டு ஒன்றா சொல்கிறேன். ஓகே, டேர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்குது, வெயிட் நான் பெருசாக ஃபீல் பண்ணலை. மேபி நான் பெனலி ஓட்டிகிட்டே இருக்கிறதால எனக்கு அவ்வளோவா வெயிட் நான் ஃபீல் பண்ணல. வைப்ரேஷன்ஸ், எஸ் ஐ கேன் ஃபீல் த வைப்ரேஷன்ஸ். இப்போ நான் தேர்ட் கியரில் 42 போயிட்டுருக்கேன். எங்கே நிறையா வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா ஹேண்டில் பாரில் ஃபீல் பண்ணுறேங்க. ஸோ மிச்சப்படி எனக்கு வந்து ஃபுட் பேக்ஸ்டையோ இல்லை வந்து சீட்லேயோ அவ்வளோ வைப்ரேஷன்ஸ் நான் ஃபீல் பண்ணல, பட் ஹேண்டில் பாரில் ஐ கேன் ஃபீல் த வைப்ரேஷன்ஸ். ஓகே, இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எப்படி இருக்குது அப்படின்னா,
பார்க்க லுக்வைஸ் நல்லா இருக்குது. வண்டியை கீழே போட்டு பார்த்தாலோ வண்டியை இதை கூடையாவது போய் நம்ம மோதி இடித்து பார்த்தா தான் நம்மளுக்கு இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நம்ம தெரியும். இது ஒரு மாருதி சுசுக்கியா இல்லை ஒரு ஸ்கோடாவா அப்படிங்கிறது அது வந்து ஒரு ஜோக்கு. சரிங்க, ஜோக்கு. இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12.5 liters, விச் இஸ் ப்ரிட்டி மச் டீசன்ட். இப்போ வர வண்டி எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து 12.5 liters தான் வருது. ஓகே, 360 ஆஃப் பண்ணிப்போம், போதும், ரொம்ப நேரம் ஓடிச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இதில் வந்து ஃபீச்சர், நான் எதுக்கு இந்த வண்டியை வாங்கணும் அப்படின்னா, ஓகே, ஒரு 340cc ஒரு ஸ்க்ராம்பிளர் லுக்கில் வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அதுக்கப்புறம் இந்த சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து எடுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மொபைல் சார்ஜிங் ஆப்ஷன்ஸு அது இதுன்னு நிறையா இருக்குது. இன்னொன்று 10 பையனா நீங்கள் இல்லாமல் ரோட்டில் போகும்போது நல்ல ஒரு கெத்தான ஃபீலோட, உண்மையாலே இந்த வண்டி எல்லாரையும் வந்து திரும்பி பார்க்க வைக்குது. நான் வண்டி வெளியில் எடுக்கும் போதே நான் பார்த்தேன் இந்த கலர், மெயினாக இந்த கலர் அட்வான்டேஜ் சொன்னேன். இப்போ நான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறேன். இதோட இந்த நெகட்டிவ் கன்சோல், இந்த எல்சிடியாக இது எல்சிடி கிளஸ்டராக இது கொஞ்சம் டைரெக்டாக சன்லைட் படும்போது ஒன்றுமே தெரியல. அந்த இது மட்டும் தான் தெரியுது. எது பிரேக் ஆனால் பயங்கரமாக இருக்குது. எப்பா நான் பூட் போட்டிருந்துமே கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. ஸோ நீங்கள் நார்மலாக செப்பல் நீங்கள் போடும்போது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, போன வீடியோலே நம்ம இதோட கன்சோல் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாகவே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நம்ம அதை திரும்பி அதை போயிட்டு நோண்டி சுரண்டி பார்க்க வேணாம். மேன்யூரிங் பண்ணுறது எப்படி இருக்குது? பூந்து பூந்து போக முடியுதா? பூந்து பூந்து போக முடியுது. பட் கொஞ்சம் பிரேக் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ஏன்னா ரொம்ப பேக்குமே கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க இன்னத்துக்கு இந்த வண்டி யார் யாருக்கலாம் அப்படின்ட்டு. ஃபேமிலி பர்சன்ஸ் வாங்கலாம், பட் பின்னாடி பில்லியன்னா எப்படி உங்கள் ஒய்ஃப்லாம் உட்கார வச்சுட்டு போவீங்கங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா பில்லியன் சீட்டில் அந்தளவுக்கு நீங்கள் கம்ஃபர்ட் எதிர்பார்க்க தேவையில்லை. பட் ரைடர் சீட் நல்லாவே இருக்குது, குஷன் பக்காவாக இருக்குது, நல்லா ஆன் த சாஃப்டர் சைடாக இருக்குது. என்னென்னா கொஞ்சம் வைப்ரேஷன்ஸை ஃபீல் பண்ண முடியுது, அதாவது ஹேண்டில் பாரில் மட்டும். அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கூல், வைப்ரேஷன்ஸை நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க வண்டி ஓட்டும் போது. ஓகே, ஒரு தட்டு தட்டுனா சீர்றாங்க. தம்பி தம்பி சொல் பேச்சை சரியாக கேட்குறானே, குட் பாய். ஓகே, ஒரு டர்ன் போட்டுருவோம். எங்கடா இண்டிகேட்ரு? இங்கே தான் நான் அப்படியே வந்து டர்ன் பண்ணணும். ஓகே, ரோடு காலியாக இருக்குங்க, தட்டு தட்டுவாங்க. என்னடா கண்ணா பின்னாடி வளையுது வண்டி, அப்போ அதெல்லாம் காம்பாக்டாக இருக்கு வண்டி, ஆரன் டீசெண்டாக இருக்குங்க. பெருசாக சொல்லிக் அளவுக்கு இல்லை, ஆரன் நீங்கள் வாங்குறது தந்தால் மாற்றிக்கலாம். இதை பெருசாக இதில் ஹைவேஸ் தான் போனால் வேலைக்கே ஆகாது போட்டு. ஓகே, டு கன்க்ளூட், பிக்கப் சூப்பராக இருக்குது, சீட் குவாலிட்டியும் நல்லாயிருக்கு, பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன? டிஸ்அட்வான்டேஜஸ் வந்து வைப்ரேஷன், பட் அது கூட வந்து ஹேண்டில் பாரில் மட்டும்தான். அதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்க்ராம்ப்ளர், எஸ்டி ஸ்க்ராம்ப்ளர் உங்களுக்கு ஒரு ஜாலியோ ஜிம்கானா தான்.
அதில் ஒரு எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ வித் திஸ் இந்த ஸ்கிராம்ப்ளர், அதாவது எஸ்டி ஸ்கிராம்ப்ளரை நம்ம ஓட்டி பார்த்து ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். இன்ஜின் கீழே தட்டுது, செயின் தட்டுது. ஓகே, ஸோ அடுத்தது இந்த பைக் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏடிவி, த ஹைலி ஆன்டிசிபேட்டட், த ஹைலி எக்ஸ்பெக்டட், த ஹைலி எக்ஸ்பெக்டட் ஏடிவி, அந்த பைக்கை ஓட்டி எப்படி இருக்குன்னு அடுத்தது பார்ப்போம். ஓகேயா? ஓகே, இப்போ நம்ம வழக்கம் போல் நம்ம சிக்னேச்சர் ஃபினிஷான கொஞ்சம் உயர்மா தாங்க இருக்குது வண்டி, ஆனால் இல்லை இதோட சீட் ஹைட் கொஞ்சம் அதிகம் நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் கேட்போம். ஓகே,